அழைக்கிறான் மாதவன். வே சரணம், என் பேர் ரேவதி. நான் திருவண்ணாமலையில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். கடந்த 2 வருஷமாக எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. எனக்கும் சுப்பீரியருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். எனக்கு திருமரன் தம்பி அறிமுகமானார். அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவர் எனக்கு புதன் மூலிகை அமுச்சு வச்சுருந்தாரு. அதை அவர் சொன்ன மாதிரியே நான் கட்டினேன். 1.5 வருஷமாக எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கான தீர்வு எனக்கு ஒரே வாரத்திலே கிடைச்சிது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1.5 வருஷமாக அந்த பிரச்சனையால் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ மன நிம்மதி ஏற்பட்டுச்சு. ரொம்ப 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 நன்றி திருமாறன் தம்பிக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைக்கான தீர்வுலாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இப்போ எனக்கு ரொம்ப ஏதோ அமைதியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ரொம்ப 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 நன்றி திருமாறன் தம்பிக்கு. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா சிவராத்திரி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மகா சிவராத்திரினா என்ன அப்படின்றத பற்றியும், இந்த மகா சிவராத்திரி எப்போ வருது அப்படின்றத பற்றியும், அந்த மகா சிவராத்திரி அன்று என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயுமே மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி எப்பயுமே இருக்கும். மாதம் மாதம் எப்பயுமே சிவராத்திரி வரும். பட் இந்த மகா சிவராத்திரி அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வரும். ஏன்னாது தேய்பிரை சதுர்த்தசி திதியில தான் வந்து வரக்கூடிய, அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் வந்து மகா சிவராத்திரியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சிவராத்திரி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் சுபகிருத வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி 18/2/2023 அன்னைக்கு சனிக்கிழமை. அதாவது அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷமும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ சனி பிரதோஷம் அன்னைக்கு, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மகா சிவராத்திரி அப்படின்றது இருக்குது. என்ன டைமிங்கு, இந்த நம்ம கண் விழிக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 18/2/2023 சாயங்காலம் 6 மணி டு 19/2/2023 காலை 6 மணி வரைக்கும் நம்ம இந்த கண் முழிப்போம். அதே மாதிரி வந்து அதை தாண்டியும் வந்து அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கண் முழிப்போம். ஸோ இதுதான் வந்து மெயினான டைம். ஸோ அந்த மகா சிவராத்திரி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீப்பாக ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, அந்த இறை ஆற்றல் அதிகமாக நம்மளோட உடம்புல இயங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இறை ஆற்றல் அதிகமாக இயங்கக்கூடிய நாள். ஏன் மற்ற நாட்கள்லாம் வந்து இறை ஆற்றல் கிடைக்கலையா மனுஷனோட உடம்புக்கு அப்படின்னா, எல்லா நாட்கள்லையும் கிடைக்குது. இருந்தாலும் இந்த நாட்களில் ரொம்ப மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த நேரம், இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தி மேல் நோக்கி எழக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த நாள் என்பது அந்த மகா சிவராத்திரி. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. இப்போ காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்பாங்க, அன்றைக்கி நைட்டு பூரம் கூட சாப்பிடாமல் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும், அதுக்கப்புறம் காலையிலுக்கு அப்புறம் ஒரு மதியம் போல் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த 6 மணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் மேலே எழும்பும்போது வயிறு வந்து கொஞ்சம் காலியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ்க்கு அப்படின்றக்காக அந்த விரத முறைகள்லாம் வச்சாங்க. ஆனால் இப்போ நம்மளோட உடம்பு சப்போர்ட் பண்ணல அப்படின்போது தாராளமாக நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் அளவான உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். விரதம் நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்றக்காக உங்களோட உடம்பை கெடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு ஒருத்தரோட உடம்பை சார்ந்தது. உங்களோட உடம்பு எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் டேப்லெட் எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்போது உங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துங்க. அப்படி உங்களோட உடல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடாமல் இருந்து அந்த விரத முறையை நீங்கள் தாராளமாக கடைப்பிடிக்கலாம். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் மேலே எழும்பக்கூடிய அந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது எப்படிங்க அன்னைக்கு டேட்டில் மட்டும் நிகழுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அமாவாசை இந்த பௌர்ணமி காலங்கள்லலாம் இந்த கடலோட சீற்றம் எப்படி இருக்கும், அந்த கடலோட அலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே எந்த டைமில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பொங்குவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி வேறு வேறு மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னா அந்த அமாவாசை காலங்கள் அப்போ தான். அப்போ ஏன் இந்த அமாவாசை காலங்கள் அப்போ மட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரி நிகழுது, ஏன் இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்கள் அப்போ மட்டும் அலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களும் அந்த வான்மண்டலத்தில் சுத்தக்கூடிய அந்த விஷயங்களும் தான் வச்சு இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தீர்மானிக்குது. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனம் என்னக்கூடிய அந்த விஷயம் சந்திரனை வந்து ஒப்பிடுவாங்க. அப்போ அந்த சந்திரன் வந்து தேயும் போதோ வளரும் போதோ இந்த மாற்றங்கள் என்பது ஏற்படுது. அதனால தான் ராசி கிரகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனதை குறிப்பிடக்கூடியது சந்திரன், அதே மாதிரி அந்த ராசியை குறிப்பிடக்கூடியதும் சந்திரன். அதனால தான் வந்து மகர ராசி அவனுக்கு இந்த டைமில் இப்படி இருக்கும், கும்பராசி அந்த டைமில் உனக்கு இப்படி இருக்கும்னு சொல்லி அந்த சந்திரனை வச்சு கணக்கிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் அங்கே நிகழக்கூடிய விஷயம் இங்கே ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு
சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ ஏற்பட்டது அப்படின்னா சூரியனை வந்து சந்திரன் மறைக்குது இல்லை சந்திரனை வந்து சூரியன் மறைக்குது அதனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது? சூரியன் சந்திரன் இப்படி மறையும் போது சில கதிர் அந்த மேலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து நம்மளோட உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அந்த பாதிப்பு ஏற்படும் போது நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த நாளில் மட்டும் ஏன் அப்படி ஏற்படுதுன்னு நம்மளால கேட்க முடியாது. அந்த வான்மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தினால கீழே இங்கே இங்கே பூமியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. மேலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் மூலமாக நம்மளுக்கு அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அன்றைய நாளில் எப்படி அந்த மகாசிவராத்திரி அன்று மட்டும் நம்மளுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது மேலே ஏறுது அப்படின்னா அது ஒரு விஷயம் அங்கே முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த நாளில் நீ வருக்கியா யோகம் பண்ணுறியா இன்னைக்கு உன்னோட கர்ம வினைகள் எல்லாமே வந்து அழிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மேலே எழும்பும் போது எப்படி என்னோட கர்ம வினைகள் அழியும் அப்படின்னா இதனால தான் வந்து சிவவாக்கியர் கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். சிவவாக்கியர் பாடல்லையே வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வல்லீரில் விருத்தரும் பாலர் அவர் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நீங்க மேல எழுப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் குண்டலினி சக்தின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அந்த ஆற்றலை மேல எழுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மேனி சிவந்திருமா நல்லா வந்து ஒரு வயசான தோற்றத்துல இருக்கக்கூடியவன் வந்து நல்ல ஒரு இளைஞன் போல மாறிடுவானா? ஏன்னா கீழே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி தான் வந்து அவ்வளோ ஒரு மெயினான சக்தின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல்லையும் வந்து அந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் மேலே எழுப்பி இருக்கும்போது அந்த குண்டலின் சக்தி ஏறும்போது மிகப்பெரிய ஆற்றலாம் நீங்கள் பெறுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த விநாயகர் அகவலில் வந்து இருக்கும். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் மேலே எழுப்பி நீங்கள் அந்த கபாலத்தில் நிப்பாட்டும் போது உங்களுக்கு விஷயம் மிகப்பெரிய விஷயம்லாம் புலப்படும். இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய தருணம்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய ஆற்றலே நீங்கள் மேலே எழுப்பும் போது என்ன ஆகும்னா அந்த கர்ம வினைகள் அழிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அந்த கனல் மூலமாகவே அந்த ஹீட் மூலமாகவே அந்த கர்ம வினைகள் அழியும் அப்படின்னு சொல்லி பல புராணங்கள் பல விஷயங்கள் பல சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை. அப்போ நம்ம இந்த விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இந்த நாளை வீணடிக்காமல் அவங்க சொன்ன விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக 200% பிறவில்லா பெருவாழ்வை உங்களால் அடைய முடியும். அதே மாதிரி வந்து ஒரு நல்ல நிலை இறைநிலையை உங்களால் அடைய முடியும். வீட்டில் கஷ்டமாக அந்த கஷ்டம் உங்களை விட்டு விலகி இருக்கும். அதே மாதிரி உடம்புல பிரச்சனையாக உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ இறைவன் அந்த நேரத்தில் அது உங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக உங்களை அருள் செய்வார் அப்படின்றத புரிஞ்சுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இல்லைங்க எனக்கு யோக பயிற்சிலாம் தெரியாது நீங்கள் என்னமோ குண்டலினின்னு சொல்கிறீங்க கீழேருந்து மேலே எழுப்பணும்னு சொல்கிறீங்க இந்த ஆற்றல் ஏதோ கீழேருந்து மேலே எழுப்பணும்லாம் சொல்கிறீங்க இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஆற்றல் அது கீழேருந்து மேலே எழும்பக்கூடிய அந்த விதத்தில் தான் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் தாராளமாக எனக்கு யோகம் தெரில அப்படின்னா திருவாசகம் நீங்கள் படிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் திருவாசகம் போட்டு விட்டு கேட்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் தூங்கக்கூடாது கண் விழிச்சிருக்கணும். ஏன் விழிச்சிருக்கணும் அப்படின்னா விழிப்புணர்வு நிலையில் இருக்கும்போது தான் நீங்கள் இப்படி படுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி இந்த முதுகுத்தண்டு வழியாக அந்த ஆற்றல் ஏறும்போது நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா அது ஏறாது. அப்போ என்னன்னா நீங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் உட்காந்துருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆற்றல் மேல் எழும்போம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேல் எழும்போம். அப்போ நீங்கள் போய்ட்டு நான் கார்டு விளையாடிட்டு இருக்கேன் இல்லை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டுருக்கேன் அப்படி நான் வந்து கண் முழிச்சிருக்கேன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் அந்த விழிப்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த விஷயம் நிகழும். அப்போ நீங்கள் போயிட்டு இறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். இப்போ சிவன் கோயில் போகிறீங்களா சிவன் கோயிலில் போயிட்டு வில்வ இலைகளை கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி அங்கே நடக்கக்கூடிய அந்த பூஜையில் வந்து நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். அதே மாதிரி வந்து அங்கே எதுவும் வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க திருவாசகம் பாடிட்டுருக்காங்க இல்லை வேறு எதுவும் வந்து இறை சம்மந்தப்பட்ட பாடல் பாடிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் கலந்துக்கலாம். திருவாசகம் தாராளமாக கேட்கலாம் திருவாசகம் தாராளமாக படிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப மெயினாக சொல்லணும். நீங்கள் தாராளமாக சிவன் கோயில் போங்க எல்லாமே சொன்னேன். இந்த விஷயம் வந்து மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மாணிக்க வாசகர் இயற்றியது தான் வந்து திருவாசகம். அப்போது சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி நீ வந்து ஏதோ ஒரு 600 பாட்டிகிட்ட வச்சிருக்கிறிய நீ எனக்கு சொல்றியா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படின்னா சிவனடியார் மாதிரி வந்து கேட்கும்போது மாணிக்க வாசகர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சொல்ல 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 அவர் எழுதி கடைசியில் வந்து திருச்சற்றம்பலவுடையார் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு சிதம்பர நடராஜரோட கோயிலில் வந்து உள்ளே இருந்துச்சு அடுத்த நாள். அப்போது அதுக்கப்புறம் கூப்பிட்டு அந்த பூஜைகள் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அது வேறு கான்செப்ட். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சிவபெருமானே மாணிக்க வாசகர் முன்னாடி தோன்றி அவர் சொல்ல சொல்ல திருவாசகம் எழுதப்பட்டு அந்த ஓலைச்சுவடிகள் எடுத்து சிதம்பர நடராஜர் கோயிலில் இருந்தது. அந்த சிதம்பர நடராஜர் கோயிலில் இருந்ததை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆற்றுல வீசிட்டாங்க. சில அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்னால ஆற்றுல வீசிட்டாங்க. அந்த ஆற்றுல வீசினதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வீசப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது இறைவன் தோன்றி என்ன சொல்கிறாருன்னா
அது யார் கையில கிடைக்கணுமோ அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும் போது ஒருத்தர் அங்க ஆற்று வழியா போகும்போது அந்த ஆற்று வழியா போகும்போது ஒருத்தர் அதை எடுத்து ஒரு இடத்துல இப்பயும் அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. அது எப்போ மக்களோட பார்வைக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா மகாசிவராத்திரி அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்கு. ஸோ நானும் அந்த விஷயத்த நான் பார்த்தது கிடையாது, நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அது எங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அம்பலத்தாடி ஐயர் மடம் பாண்டிச்சேரி செட்டித்தரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பாண்டிச்சேரியில இருந்தாலும் சரி இல்லை நீங்க வெளியூர்களில் இருந்தாலும் சரி இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து திறந்திருக்கா, அன்னைக்கு வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற விஷயத்த கேட்டுங்க. அது எந்த லொக்கேஷன்ல இருக்கு அப்படின்றது கேட்டு எடுத்துங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணல, அந்த விஷயமும் வந்து அது எங்க இருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ இந்த விஷயம் சொல்லப்படுது, சிவபெருமானே தோன்றி அவர் கைப்பட எழுதி அவர் சைன் போட்ட அந்த சுவடி அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை முடிஞ்சால் போய் பாருங்க. அன்னைக்கு முழுவதும் கண் விழிப்போடு இருக்கிறீங்க, அந்த கண் முழிச்சிருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்புடைய நாளாக உங்களுக்கு அமையும். அடுத்து அந்த ஒரு வருடமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்புடைய வருடமாக அமையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கும் அதுக்கப்புறம் காலைல 6 மணி வரைக்கும் கண் முழிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் நான் தூங்கலாமா அப்படின்னா அப்பயும் தூங்கக்கூடாது. அந்த 19ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க, இறைவன்கிட்ட நீங்கள் போயிட்டு வேணுன்ற விஷயத்தை நீங்கள் வேண்டிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக தூங்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்குறதுன்றது அவ்வளோ சிறப்புடையது கிடையாது. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் மேலே எழும்பி நல்ல ஒரு ப்ராசஸில் நீங்கள் இருப்பீங்க. திரும்ப வந்து காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா அது சரியாக உங்கள் உடல் முழுவதும் செயல்படாது. அப்போ அந்த செயல்படுறதுக்கான அந்த நீங்கள் டைம் கொடுத்தீங்க, அந்த சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களோட உடம்புல முழுவதுமாக செயல்படும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்குறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த நாளை நீங்கள் முழுவதும் கண் முழிச்சாலும் அடுத்த நாள் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. இது யாருக்கு அப்படின்னா உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்றத பார்த்துங்க. நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாருமே அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க உங்களோட உடம்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தாராளமாக இந்த விரத முறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். முடிஞ்சால் இந்த மகாசிவராத்திரியை முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நல்ல ஒரு இறை சிந்தனையோடு நான் எப்பயும் இருக்கணும், இறை நிலையை அடையணும், பிறவில்லா பெருவாழ்வை அடையணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த மகாசிவராத்திரியை முழுவதும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறப்புடைய ஒரு விஷயமாக அமையும் சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.